It's hard to breathe, but that's alright. Hush. Hi, hello, and welcome to Admm gaming tamil channel guys nama na paakkur solittina or vera level content vandu paakalam so indodil vandu paathina update vandu paakaparad kediyadu so adukku pera vandu paathina or comparison video dhaan idu okay va so appadi enna bro comparison appadi solli kettina or character vandu compare panna porom or character la naalu character motham vandu compare panni paakalam so idhula vandu paathina rendu character vandu paathina overpowered character appadi solittu nerey peral sollapadigirathu appadi enna character appindrathu full and full vandu paakalam so first character vandu paathina alok second vandu paathina chrono third skyler fourth vandu paathina shirou character okay va இந்த நாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஓரளவும் சரி அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா எபிலிட்டி டெஸ்ட் பண்ணியும் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எது வந்துட்டு நல்ல கேரக்டர் அப்படி சொல்லிட்டு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதையும் வந்து கரெக்டாக சூஸ் பண்ண முடியாது இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்ச ஒரு விளக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுக்குறேன் ஸோ நல்ல வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வந்து பாருங்கள் தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக் பண்ணி வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க எனக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ கைஸ் நான் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கைலர் கேரக்டர் தான் இந்த ஒரு கேரக்டரோட பவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேம் சேஞ்சிங் கேரக்டர் அப்படின்னு கூட சொல்லிடலாம் அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ரெண்டு பவர் வந்து கொடுத்துருக்கானுங்க ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பவர் இன்னொன்று வந்து பேசிவ் ஸ்கில் ஓகே வாசி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கே கேரக்டர் மாதிரி இருக்கும் அதில் எப்படி வந்து நீங்கள் இபிலேருந்து ஹெச்பி ஹெச்பிலேருந்து இபிக்கு மாற்றிக்கலாம் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருப்பானுங்க ஸோ ஃபஸ்ட்டு பேசிவ் ஸ்கில் வந்து பார்த்தலாம் ஸோ நீங்கள் போடுற ஒவ்வொரு க்ளூ அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் ஹெச்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ இதோட லிமிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 30-40 இருக்கும் ஓகேவா இப்போதைக்கு அப்ராக்சிமேட்டாக என்னால் சொல்ல முடியும் ஏன்னா இதை பற்றி தனியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணல ஓகேவா ஸோ நான் பார்த்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு 36 ஏறிச்சு ஒரு சில பேருக்கு 40 ஏறிச்சு கேமுக்குள்ளே வந்தப்புறமே நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம் இப்போதைக்கு என்னால் இதை பற்றி எதுவுமே சொல்ல முடியாது மக்களே ஓகேவா ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் அதாவது கரெக்டான ஹெச்பி தெரிஞ்சால் நீங்கள் வந்து கீழே உள்ள கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிவ் ஸ்கில் நீங்கள் போடுற ஒவ்வொரு க்ளூவாலுக்கும் உங்களுக்கு ஹெச்பி வந்து கொடுத்துட்டே இருக்கும் ஒரு அழகாக கேரக்டர் மாதிரி தான் ஓகேவா ஸோ செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஆக்டிவ் பவர் தான் வந்து வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தோணும் ஆனால் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அப்புறம் வந்து கம்பேர் பண்ணலாம் இதோட ஆக்டிவ் பவர் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 5 க்ளூவால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரே கிளிக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த க்ளூவால் எல்லாம் சுக்குநூறாக நொறுக்க முடியும் இந்த ஒரு கேரக்டரால் ஓகேவா இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பவர் ஸோ இது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஒரு 80 மீட்டருக்குள்ளே உங்களால் வந்து உடச்சிக்க முடியும் 80 மீட்டராக தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சுங்க நான் கரெக்டான மீட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து நான் காட்டுறேன் ஓகேவா ஸோ ஆக்டிவ் ஸ்கில் அப்படின்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு கூல் டவுன் டைம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 மினிட் வரைக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வந்து ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து 1 மினிட்க்கு அப்புறம் தான் உங்களால் அந்த ஒரு கேரக்டர் ஆக்டிவ் ஸ்கில் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டேமேஜ் வந்து கொடுக்குற அந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் சாரி தப்பாக சொல்லிட்டேன் இல்லையா ஃபஸ்ட் வந்து தப்பாக சொல்லிட்டேன் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே ஓகேவா ஸோ இப்போ உங்களில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும் இந்த ஒரு ஸ்கைலர் கேரக்டரை வச்சு இதோட பவரை வச்சு நம்மளோட க்ரோனோ கேரக்டரோட ஷீல்டை வந்து உடைக்க முடியுமா ப்ரோ அப்படின்றது தான் நிறைய பேரோட டவுட்டாக இருக்கும் கண்டிப்பாக நிறைய பேர் இப்போ யோசிச்சிருப்பீங்க கமெண்ட் கூட பண்ணிட்டு இருப்பீங்க இதுக்கான பதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உடைக்கவே முடியாது அப்படின்றது தான் நம்மளோட கன்னை வச்சோ இல்லை அப்படின்னா நம்மளாக வாண்டடாக போய் தான் வந்து உடைக்க முடியும் நம்மளோட ஸ்கைலர் கேரக்டரோட பவரை வச்சு உடைக்கவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் இருக்கணும் இல்லையா கேமுக்குள்ளே இப்போ ஸ்கைலர் கேரக்டர் போய் க்ரோனோட ஷீல்டை உடச்சிச்சுன்னா நார்மலாகவே அப்படி ஒரு தட்டு தட்டணும்னு உடச்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஒரு கேரக்டர் வந்து யூஸ்லெஸ்ஸாக போயிடும் ஸோ கேமுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ் ஆகிடும் ஓகேவா ஸோ எதுக்கு இந்த க்ரோனோ கேரக்டர் இருக்குது அப்படின்னே தெரியாது எல்லோரும் வந்து ஸ்கைலர் வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னா ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் இருக்கணும் அந்த கேரக்டரோட பவர் அதுவாக தான் இருக்கணும் இந்த கேரக்டரோட பவர் இதுவாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸிங் ஏற்படுத்திருக்காக தான் இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி வச்சிருக்கிறானுங்க கண்டிப்பாக க்ரோனோ ஷீல்டை இதால் உடைக்க முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட அலாக் கேரக்டரோட இந்த ஸ்கைலர் கேரக்டர் வந்து கம்பேர் வந்து பண்ணலாம் ஸோ இது கம்பேர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லணும் ஸ்கைலர் கேரக்டரோட பவர் வேறு நம்மளோட அலாக்கோட பவர் வேறு ஒன்றே ஒன்று மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒத்து போகும் அதாவது ஸ்கைலர் கேரக்டருக்கும் வந்து ஹெச்பி ஏறும் நம்மளோட அலாக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி ஏறும் ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா விட்டுருங்க ரெண்டுக்கும் வந்து ஹெச்பி ஒரே மாதிரி இருக்குது இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஓகேவா ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அலாக் கேரக்டருக்கு இன்னொரு பவர் இருக்குதுல நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து க்ளூவால் வந்து உடைக்குது இந்த ரெண்டு பவருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு வேறு பவர் அப்படி பார்க்கும்போது ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒத்தே போகாதீங்க ஓகேவா ஸோ அதனால் இந்த ரெண்டை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கவே முடியாது ஒரு இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அலாக் வந்து ஜெயிக்கலாம் இன்னொரு இடத்துல வந்து ஸ்கைலர் ஜெயிக்கலாம் பட் ஒரே ஒரு இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அலாக் கேரக்டர் இது பீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த இடத்துல அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் கிளாஸ் ஸ்குவாட் அன்லிமிட் போட்டு போவீங்க இல்லையா க்ளூவெல்லாம் வந்துட்டு அன்லிமிட்டடாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நமக்கு அதிகபட்சமாக ஸ்கைலர் வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா நீங்கள் க்ளூவால் போட கூட உங்களுக்கு வந்து ஹெச்பி ஏறிட்டே இருக்கும் ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அலாக் கிட்ட அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாது பவர் ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கூல் டவுன் டைம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஹெச்பி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஆனால் இந்த இடத்துல அது கிடையவே கிடையாது ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பவர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம் இது கொஞ்சம் ஓவர் பவர் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் இந்த இடத்துல மேபி வந்து ஸ்கைலர் வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்களுக்கு ஓகேவா
ஸோ நம்ம அடுத்த பார்க்குற கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைரோ கேரக்டர். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃப்ரீயாக தான் கொடுக்குறானுங்க. நிறைய பேருக்கு இன்னும் தெரியல இந்த ஒரு கேரக்டர் வரப்போதானே தெரியல. இன்னும் சில பேருக்கு இது வந்து ஃப்ரீயாக கொடுக்குறானுங்கன்னே தெரியல. ஓகேவா? ஸோ இது ஃப்ரீயாக கொடுக்குறான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகோ கேரக்டர் அப்படியே வந்து உல்டா பண்ணி தான் கொண்டு வந்துருக்கிறானுங்க இந்த ஒரு கேரக்டர். ஓகேவா? ஸோ ரொம்ப வந்து எஃபர்ட் போட்டு அப்போலாம் வந்து கொண்டு வரல, சிம்பிளான ஒரு இமேஜினேஷன் தான். ஓகேவா? ஸோ இமேஜின் பண்ணி இதை அப்படியே மாற்றி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி போட்டு ஒரு ஃப்ரீ கேரக்டர் கொண்டு வரானுங்க. அதையும் கொடுக்கறதுக்கு மனசு வேணும்ல, கொடுத்துட்டானுங்க பைபிளில். ஓகே, வரப்போ 24 கொடுக்குறானுங்க. எல்லோரும் வந்து எடுத்துக்கோங்க, மறக்காமல் எடுத்துக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, கிடைக்கவே கிடைக்காது. இந்த ஒரு கேரக்டரோட பவர் வந்து இப்போ வந்து பார்த்தலாம். ஸோ சப்போஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு இடத்துல வந்துட்டு சர்வை பண்ணி ஓடிட்டு இருக்கீங்க. எனிமி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 80 மீட்டர் சரௌண்டிங்லேருந்து உங்களை எவனால் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், டாக்குன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனோட பிளேஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மண்டைக்கு மேலே மார்க்கை போட்டு காமிச்சிடும். ஸோ எந்த பொந்துக்குள்ள இருந்தாலும் சரி சந்துக்குள்ள இருந்தாலும் சரி எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தப்பிக்க முடியாது. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சு, இப்போ மோகோ கேரக்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஷூட் பண்ண உடனே எனிமியோட லொக்கேஷன் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு கூடயும் வந்து பின் பண்ணிவிடும். ஆனால் இந்த கேரக்டர் அப்படி கிடையாது, உங்களுக்கு மட்டும்தான் வந்து காட்டும். ஸோ நீங்கள் மேபி வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ அது மட்டும் தான் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஓடினீங்கன்னா உங்கள் பின்னாடி ஃப்ரெண்டு ஓடி வரணும். இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடக்கப்போகுது, கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து காட்டாத மக்களே. இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இதில் இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான், உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். ஸோ ஒரு 6 செகண்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து காமிச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கடுத்து இன்னொரு பவரும் இதில் இருக்குது. என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு ஒரு சூப்பர் பவர் நினைக்கிறேன். இப்போது அந்த எனிமி வந்து நீங்கள் பார்த்துட்டீங்கல்ல, அதான் காமிச்சு கொடுத்துச்சு. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அடுத்து அவனை ஷூட் பண்ண தான் ட்ரை பண்ணுவீங்க. நீங்கள் அடிக்கிற மொதல் புல்லட் இருக்குல்லையா, அந்த மொதல் புல்லட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஆர்மர் பெனிட்ரேஷனோட போகும். அதாவது 50% வந்து எக்ஸ்ட்ரா போகும். ஓகேவா? இப்போ ஃபுல் வெஸ்ட்டு போட்டுக்கான்னு வச்சுக்கோங்களேன், அதில் பாதி வெஸ்ட்டு காணாமலே போயிடும். பாதி என்னடா அது வெஸ்ட்டை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருப்பானுங்க. இதே இது பாதி அடி வாங்கி அப்படியே உட்காந்துருந்தான் வச்சுக்கோங்களேன், ஃபுல் வெஸ்ட்டு தெளிச்சிடும். அப்படியே அப்படியே துண்டக்கானு துணியக்கான்னு ஓட வேண்டியதான். அதுக்கடுத்து அடித்து ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ 50% வந்து ஆர்மர் பெனிட்ரேஷன் கொடுக்கறதுனால வேறு லெவல் அடி வெஸ்ட்டு கொடுக்கும். சப் இந்த ஒரு கேரக்டர் எங்கெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எங்கேயாவது ஒரு சந்துக்குள்ளேயோ ஒரு பொந்துக்குள்ளேயோ உட்காந்து அடிச்சிட்டு பாத்தீங்களா, ஸோ வெளியவே வரமாட்டானுங்க, லாஸ்ட் வரைக்கும் வெளியே வரமாட்டானுங்க. அப்படியே நகர்ந்து 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 வருவானுங்க, நைஸாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கு இருப்பானுங்க அங்கங்கே உட்காந்துட்டு இல்லையா? ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைலன்சர் போட்டோ இல்லை போடாமலோ, சைலன்சர் போட்டிருந்தாலும் அவனை நீ தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து ஒரு 5 மெம்பர்ஸ் வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமிச்சு கொடுத்துரும். ஸோ 5 பேர் உங்களை அடித்தாலும் சரி அந்த 5 பேரையும் தலைமையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காண்டா மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் கேரக்டர். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது எப்போவுமே ஒரு கைட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? மூக்கோ மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்ததுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக கேம் ப்ளே பண்ணி பார்த்துட்டு நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? எல்லாரும் வந்து கேம் ப்ளே பண்ணி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக பிகினர்ஸ்க்குலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியாது இல்லையா, அவங்களுக்கு அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம அலாக் கேரக்டருக்கு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கம்பேர் பண்ண கேரக்டராக இது அப்படி சொல்லிட்டு தான் வந்து எனக்கு தோணுது. ஸோ அதனால் இந்த ஒரு சைரோ கேரக்டர் நம்மளால் கம்பேர் பண்ண முடிஞ்ச ஒரே கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோகோ தான். ஓகேவா? மோகோ கூட கம்பேர் பண்ணோம்னா இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல கேரக்டர் தான். ஏன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஆர்மர் பெனிட்ரேஷன் இருக்கிறதுனால. ஸோ மற்ற 3 கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ க்ரோனோ எடுத்துக்கோங்க, இல்லை ஸ்கைலர் எடுத்துக்கோங்க, இல்லை அலாக் எடுத்துக்கோங்க, மூணுமே வந்து வேற லெவல் கேரக்டர். கே கேரக்டர் தான், அதை நான் விட மாட்டேன். கே கேரக்டர் வந்து வேறு லெவல் கேரக்டர். இந்த 4 கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து அழிஞ்சு போகாது, யாராவது யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் பெருசு அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது, உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த கேரக்டர் இந்த பவர் இருக்குதுப்பா அதனால் எனக்கு இது பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்களே தவிர, நான் இதை யூஸ் பண்ணால் நல்லா விளாட்றேன் இல்லை அப்படி விளாட்றேன் இப்படி அதுக்காக யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. எனக்கு இந்த கேரக்டர் பிடிக்கும் அப்படின்றதுக்காக தான் நிறைய பேர் அலாக் கூட இன்னும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் அலாக் கேரக்டர் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடித்து தைக்கிறோம் நம்மளோட க்ரோனோ. இருந்தாலும் வந்து அலாக் தானே இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க, அதோட பவர்க்காக கிடையாது, நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்குது. ஓகேவா? ஸோ அந்த வகையில் வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான், உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். மேபி ஃபியூச்சர் கேரக்டராக ஸ்கைலர் வந்து இருக்கலாம், அதோட பவர்க்காக இல்லை, இது வந்து புது கேரக்டர் அப்படின்றதுக்காக. ஓகேவா? ஸோ இந்த வீடியோட எண்டில் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் படி உங்களோட கேரக்டர் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சூப்பரான கண்டென்ட் ஸ்கில் படிப்பா சந்திக்கிறேன் கைஸ், அது வரைக்கும் டாடா பேசி கைஸ், டேக் கேர், பாய். நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.